மச்சம் வகையில் காணப்படும் வகைகள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பெரியவர்களுக்கு வரும் மச்சம் வகையானது காமன் மோல் என்று சொல்லப்படுகிறது. டைஸ்பிளாஸ்டிக் நேவஸ், நேவஸ் என்றால் மச்சங்களின் அமைப்பை குறிக்கும். ஒரு நபருக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட மச்சங்கள் இருந்தால் அதனை நேவஸ் என்று சொல்லலாம். இந்த வகையானது உச்சந்தலை பகுதியிலும் கழுத்து பகுதியிலும் உண்டாகலாம். முகத்தில் வித்தியாசமான மச்சங்கள் அரிதாகத்தான் ஏற்படும். இதனுடைய வண்ணங்களானது கலந்து காணப்படும். ஏடிபிக்கல் மோல் என்று சொல்லக்கூடிய பொதுவான மச்ச வகையானது ஒரு சிலருக்கு அதிகமாக காணப்படலாம். இந்நிலையை ஃபேமிலியல் ஏடிபிக்கல் மல்டிபிள் மோல் மெலனோமா சிண்ட்ரோம் என்று சொல்லலாம். இந்நிலையை உடைய நபருக்கு 50க்கும் மேற்பட்ட மச்சங்கள் காணப்படலாம். அதனுடைய அமைப்புகளானது வித்தியாசமாக காணப்படும். கன்ஜெனிட்டல் மோல், அதாவது பிறக்கும் குழந்தைக்கு ஏற்படும் மச்சம் வகையானது பொதுவாக 100 குழந்தைகளில் ஒருவருக்கு மச்சத்துடன் பிறக்கிறார்கள். இந்நிலையானது ஆரம்ப நிலையில் சிறியதாகவும் வயது அதிகரிக்கும் பொழுது மச்சத்தின் அளவு அதிகரிக்கலாம். ஒரு சில நிலைகளில் இந்நிலையும் மெலனோமாவாக மாறலாம். ஸ்பிட்ஸ் நேவஸ், மெலனோமா போன்றே காணப்படும். வண்ணங்களானது ஒரே மச்சத்தில் பல்வேறு வகையாக கலந்து காணப்படும். இரத்தம் கசிதல் உண்டாகும். முதல் 20 வருடத்தில் இந்த வகை நேவஸ் ஏற்படலாம். பெரியவர்களுக்கும் ஏற்படலாம். அக்வர்ட் மோல், அதாவது பெற்ற மச்சம் என்று சொல்லலாம்.